உலகத் தமிழர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு லாவண்யா தினேஷ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்டைலில் மசாலா அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வணங்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பொதுவாகவே கோயம்புத்தூர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சமையலில் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பெரிய வெங்காயத்தை விட மசாலாக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போது ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ரொம்ப வணங்க வேண்டாம், கருக விட வேண்டாம், ஓரளவுக்கு வணங்கினா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, இப்போ கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை, இப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது தேவையான அளவு வெந்துடும். அதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் தூளோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். கசகசா இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த சூடு ஆறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். பொதுவாக நாங்கள் முட்டை குழம்புக்கு வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம், குழம்பு டேஸ்ட் மாறிடும். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜார்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கும்போது நிறையா தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நல்லா அரைச்சிட்டேன், கெட்டியாக தான் இருக்குது. இப்போவே குழம்பு தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா தான் தாளிப்பேன், அதனால் அப்படியே பாத்திரத்தில் சேர்க்குறேன். பொதுவாக இந்த மாதிரி அரைச்சி வச்ச குழம்புலாம் சட்டியில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வடச்சட்டியில் வைக்கிறனாலும் வைக்கலாம். இப்போது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையாவே தண்ணி வைக்கலாம். அது 2-3 கொதி வரும்போது நமக்கு சுண்டி குழம்பு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நான் நல்லாவே தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணோன்னா நமக்கு தேவையான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இது பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். மூடி போடும்போது மிளகாட்டின குழம்புங்கும்போது கொதிச்சு வரப்போ அந்த தட்டம் வந்து கீழே வந்துடும், பொங்கிட்டே இருக்கும் குழம்பு. அதே ஓப்பனில் வேக வைக்கும்போது நமக்கு பொங்கி ஊற்றாது. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு வெளியில் வரல பாருங்கள். இது தட்டம் போட்டிருந்தோன்னா நேரம் நமக்கு அடுப்புலாம் இதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 6 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். நான் வந்து இதை எந்த ஷேப்லேயும் கட் பண்ணல, சும்மா லைட்டாக கோடு மட்டும் போடுறேன் உள்ளே குழம்பு இறங்குறதுக்காக. நீங்கள் வந்து ஃபோர்க் வச்சு ஹோல் போட்டும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கும்போது அந்த மஞ்சக்கரு வந்து குழம்போடு அப்படியே மிக்ஸ் ஆயிரும், அதனால் நான் அப்படியே முழு முட்டையாக சேர்த்துருக்கேன். இது எப்படி வேணாலும் சேர்க்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அதில் தாளித்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா கொதி இருந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கும் வந்து நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம குழம்புக்குன்னு கட் பண்ண சின்ன வெங்காயத்துலேயே 1 எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா
தாளித்து வச்சுருக்க இந்த வெங்காயம் கருவேப்பிலையை வந்து நம்ம குழம்போடு சேர்த்தாச்சு. இப்போ வந்து குழம்போட கொட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.